வெல்கம் டு பிந்துஸ் லைஃப் ஸ்டைல். என்ன அம்மாவை காணும் தேடுறீங்களா? அம்மாவுக்கு இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட்டுங்க. நான் என் தங்கச்சி எங்கள் அப்பா மட்டும்தான் இந்த வேலையை ஃபுல் டே ரொட்டீன் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்கள் தான் ஃபுல் டே ரொட்டீனும் செஞ்சுருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், இன்னைக்கு ஃபுல் டே எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் குருவி கூடு கட்டியிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குஞ்செல்லாம் எட்டி பார்த்துட்ருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளை பார்த்து அது பயப்படும், நம்ம உள்ளே இருக்கும்போது ஃப்ரீயாக வந்துட்டு போங்க. இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே அப்பா குழம்பு ரசம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க. இன்றைக்கி அப்பாவோட சமையல் தாங்க. பாட்டி வீட்டிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்குங்க. ஓ, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குங்க. வாழைப்பழம், மாதுளைப்பழம், பனங்கருப்பட்டி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பனை ஓலையில் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ரேரான விஷயம் இல்லைங்களா? இப்போ ஹால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சோஃபா, அது மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ புக்ஸு, பேப்பர்ஸ் அதெல்லாம் அதை இடத்துல அரேஞ்ச் பண்ணுறேங்க. டீபாய் மேலேயும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குங்க. என் சிஸ்டரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு பாருங்க, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. நானும் என் தங்கச்சியும் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கோம். அந்த சேவிங்ஸை வச்சு கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க போகிறோம். அது என்னங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட அப்போ ஒரு ஸ்நாக் செய்ய போகிறாரு, அதையும் பாருங்கள். அது சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. அந்த ஸ்நாக் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் அப்பா செய்தான் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா செஞ்சால் எப்போவுமே. இப்போ நான் எங்களோட ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ரூமை நாங்கள் விளையாடுறக்கும் படிக்கிறக்கும் தான் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சாமி பீரோவை க்ளீன் பண்ணுறேன். பவனியும் நானும் சேர்ந்து செய்கிறனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அம்மாவுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த ஊசியை சூஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து அக்குபஞ்சர் ஹீலர் தான், அதனால் அம்மா வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறா அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்னு, வர வீடியோஸில் அம்மா உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ நானும் பவானியும் கடைக்கு போயிட்டுருக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்னு, அதுக்கு தாங்க. இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்பா சாண்ட்விச் செய்கிறக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்பா நம்மளை மாதிரி பொறுமையெல்லாம் செய்ய மாட்டாருங்க, பார்த்துங்க. அப்பா வந்து அடுப்புலேயே வச்சு அப்படி கடகடன்னு செஞ்சிட்ருக்காரு. இதில் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூத்து சேர்த்துக்கிறாரு. இப்போ எக் சேர்த்துக்கிறாரு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதை பிரெட் மேலே வச்சிடலாங்க. அது மேலே கொஞ்சம் சீஸை தூவிக்கலாங்க. ரெண்டு பக்கமும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே சீஸை தூவிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சிட்ருக்கோம் மேலே.
இப்போது இந்த சாண்ட்விச் மேக்கர் மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவிடலாங்க. அதுக்கப்புறம் அது மேலே ப்ரெட்டையும் வச்சிடலாங்க. வெண்ணெய் இல்லைன்னா அப்படி நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மிதமான சூட்டில் வேக வைங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி. இப்போ கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சோன்னா மேடையெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோங்க. கையோடு இதை முடிச்சிட்டோன்னா கிச்சன் க்ளீன் ஆகிடுங்க. இப்போ என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. இதாங்க நாங்கள் கிச்சனுக்கு வாங்கி தர ஒரு பொருள், சாண்ட்விச் மேக்கருங்க இது. சாண்ட்விச் சாப்பிட்டு இன்றைக்கி டின்னர் நான் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக இதில் எக்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என்னங்க வீடியோ பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.